ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் உபஜய ராசியும். இதுதான் தலைப்பு, உங்கள் லக்னமும் உபஜய ராசிகளும். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறப்போம், இந்த லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்கள்ங்கிறது உபஜயஸ்தானங்கள், அதாவது வெற்றி ஸ்தானங்கள். இந்த வெற்றி ஸ்தானங்களை ராசியாக அமைய பெற்றவர்கள் வாழ்நாளில் எப்படியும் போராடி மிக பெரும் சாதனையாளர்களாக வந்துடுறாங்கங்க. இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அந்த மாதிரி சாதனை புரிந்தவர்கள் யாராவது இருக்காங்களாங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ விளக்கம் சொல்ல போகிறேன். முதல்ல உபஜய ராசிகள்னால் என்ன மாதிரி வருங்கிறதையும் பார்த்துடலாம். உங்கள் லக்னம், இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருந்தீங்கன்னா, இதற்கு உபஜய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிதுனம், கன்னி, மகரம் மற்றும் கும்பம் இதில் பிறக்கணும். இந்த 4 ராசியில் ஏதாவது ஒன்றில் பிறந்தீங்கன்னா உங்கள் லக்னம் இது உபஜய ஸ்தானத்தில் வந்துடும். இந்த உபஜய ஸ்தானத்தில் வரும்போது வாழ்வியலில் ஆரம்ப காலகட்டங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா இதில் 6 இடம்லாம் வருது இல்லைங்களா, ஸோ போராட்டங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு மாபெரும் வெற்றியாளர்களாக நீங்கள் உருவாகுகிறீர்கள். ரிஷப லக்னமாக நீங்கள் இருக்கீங்கன்னா கடகராசியாவோ துளாராசியாவோ கும்பராசியாவோ மீனராசியாவோ நீங்கள் வர்றது. மிதுன லக்னமாக இருக்கும்போது சிம்மராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ தனுசு ராசியாகவோ மீனராசியாகவோ மேசராசியாகவோ இருக்கிறது மிதுன லக்னத்துக்கு. கடக லக்னமாக நீங்கள் வரும்போது தனுசு ராசியாகவோ கன்னி ராசியாகவோ மேசராசியாகவோ ரிஷபராசியாகவோ வருது. சிம்ம லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்கிற போது துலாம் ராசியாகவோ மகர ராசியாகவோ ரிஷப ராசியாகவோ மிதுன ராசியாகவோ வருது. இதெல்லாம் உபஜய ராசிகள், உங்கள் லக்னத்துக்கு இவைகள் உபஜய ராசிகளாக வரும். அப்படின்னா நீங்கள் சிம்ம லக்னத்தில் போனீங்கன்னா சந்திரன் வந்து 3 இடமான துலாத்திலேயோ 6 இடமான மகரத்திலேயோ 10 இடமான ரிஷபத்திலேயோ 11 இடமான மிதுனத்திலேயோ இருந்தால் நீங்கள் உங்கள் லக்னப்படி உபஜய ராசிகளில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கன்னி லக்ன ஜாதகமாக இருந்தீங்கன்னா விருச்சிகத்திலோ கும்பத்திலோ மிதுனத்திலோ மற்றும் கடகத்திலோ சந்திரன் இருந்தால் உபஜய ராசிகளில் பிறந்திருக்கீங்க. துலா லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா தனுசிலோ மீனத்திலோ மிதுனத்திலோ கடகத்திலோ சந்திரன் இருக்க பிறந்தீங்கன்னா உபஜய ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகரம், மேசம், சிம்மம் மற்றும் கன்னி இந்த 4 ராசியாக வந்தீங்கன்னா உபஜய ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா கும்பம், ரிஷபம், கன்னி அல்லது துலாம் ராசியாக வரும்போது உபஜய ஸ்தானத்தில் வருவாங்க. மகரத்தில் பிறக்கும்போது மீனம், மிதுனம், துலாம் மற்றும் விருச்சிகம் இது உங்களுக்கு ராசியாக வந்ததுன்னா உபஜய ஸ்தான ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பத்தில் கும்ப லக்னமாக நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா மேஷம், கடகம், விருச்சிகம் மற்றும் தனுசு இந்த 4 ராசியில் பிறந்தீங்கன்னா கும்பலக்னம் மேசராசி, கும்பலக்னம் கடகராசி, கும்பலக்னம் விருச்சிக ராசி அல்லது கும்பலக்னம் தனுசு ராசி இந்த அமைப்பில் பிறந்தீங்கன்னா நீங்கள் உபஜய ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் அர்த்தம். மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு 3 ராசியான ரிஷபமோ, 6 ராசியான சிம்மமோ, 10 ராசியான தனுசோ, 11 ராசியான மகரமோ வந்தால் நீங்கள் உபஜய ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட், இந்த உபஜய ராசிகள் என்ன செய்யும், ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான சோதனைகளை தரும். சில நிலைகளில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரியெல்லாம் கூட இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப பெரிய வெற்றியாளர்களை திகழ்வோம். நம்ம சமகாலத்தில் பிறந்த, நம்ம கூடவே வாழ்ந்த, வாழ்ந்து மறைந்த அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை இதுக்கு நான் சொல்கிறேன். இவர்கள் உபஜய ராசிகளில் பிறந்தவர்கள், வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் மாபெரும் வெற்றியாளர்களாக வாழ்ந்து மறைந்த தலைவர்களாகவும் இருக்காங்க, இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க, மிதுன லக்னம் சிம்மராசி, அப்போ ராசி 3 ராசி உபஜய ராசி. இவங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதற்கு பிறகு இவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போச்சுங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வெறுப்புகளையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் மீறி தனியாக ஒரு ஆளாக சிங்கம் மாதிரி கர்ஜித்து ஜெயித்தவங்க. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னொருத்தர் கலைஞர் டாக்டர் மு கலைஞர் ஐயா அவர்கள், அவங்க கடக லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்க.
இவங்களுடைய ஜாதகத்தை பற்றியும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. இளமை காலத்தில் போராட்டம், சிறை தண்டனை, வழக்குகள், வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலைகள், அதன் பிறகு அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தியாக உயர்ந்தவர். தமிழ் உலகுக்கு அவர் ஆற்றிய பணியை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய புகழ், வளர்ச்சி எல்லாம் கொடுத்தது. இவர் பாருங்கள், லக்னத்துக்கு 11 இடம் ராசியாக வந்திருக்கு, உபஜய ராசி. புரிஞ்சுங்களா? இந்த உபஜயத்தில் பறக்கும்போது வெற்றியை எப்படி தரும் அப்படிங்கிறது, இளமை எப்படி இருந்தது, அதற்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதே நம்ம பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். சிம்மலக்னம், மகர ராசி, 6 ராசி. ராசிக்கு உபஜயஸ்தானம், லக்னத்துக்கு உபஜயஸ்தானத்தில் ராசி அமையப்பெற்ற இன்னொருவர். இவருக்கும் இளமை காலம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நிறைய கஷ்டப்பட்டு வெளி மாநிலத்தில் பிறந்து இங்கே வந்து சினிமாவில் தன்னுடைய திறமையை சாதிக்கிறதுக்காக, தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணி படிப்படியாக முன்னேறி சின்ன சின்ன ரோலில் நடித்து, அதுக்கப்புறம் வில்லனாக நடித்து, அதுக்கப்புறம் ஹீரோவாக நடித்து, இன்றைக்கி அசைக்க முடியாத மாபெரும் ஒரு சக்தியாக இருக்கார். ஸோ வாழ்ந்து மறைந்த இந்த 3 உதாரணங்களையும் நீங்கள் எடுத்துக்கணும். லக்னமும் ராசியும் உபஜய அமைப்பில் வர்றது, அதாவது லக்னத்திற்கு ராசி உபஜய அமைப்பில் வர்றதுங்கிறது, இளமையில் எந்த விதமான சப்போர்ட்டிங் ரோலும் இல்லாத நிலையிலும் தன்னுடைய விடாமுயற்சியினால் தொடர்ந்து முயற்சி செய்து வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நிலைத்த புகழையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் பொருளாதார வெற்றியையும் அடைவதற்கு இந்த சந்திரனின் உபஜயஸ்தானம் உதவி புரியும். வேகமான வளர்ச்சியும் வேகமான வெற்றியையும் இவங்க குறுகிய காலத்திலே அடைவாங்க, அதுவும் ஒரு ஸ்பெஷல். ஆரம்பத்தில் ரொம்ப இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு அதன் பிறகு மிகப்பெரும் வலிமையான ஒரு அமைப்பையும் வேகமான வெற்றியையும் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ நீங்கள் இதில் நான் சொன்ன அந்த 12 லக்னத்திலையும் அந்த உபஜய ராசிகளில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்கள் இளமை காலத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை. மிடில் ஏஜில் கண்டிப்பான வெற்றி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. கவலையை கொள்ளாமல் உங்களுடைய முயற்சி, அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நாளைக்கு செவி கொடுக்கும், கை கொடுக்கும், தோள் கொடுக்கும், உயரத்துக்கு கொண்டு வரும். அந்த உயரம்ங்கிறது அசைக்க முடியாதபடி இருக்கும். உங்கள் வாழ்நாளுக்கு பிறகும் கூட இந்த புகழ் உங்களுக்கு மங்காது. அவரவர் துறை சார்ந்த அளவில் லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து, ராசி அதிபதியின் வலிமையை பொறுத்து, மற்ற கிரகங்களின் இணைவை பொறுத்து நிச்சயமாக இவர்கள் புகழ் பெறும் அமைப்புங்கிறது வரவே செய்யும். இதில் 12 லக்னங்களுக்கும் 4 ராசிகள் வரும். மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசியாகவோ கன்னிராசியாகவோ மகர ராசியாகவோ கும்பராசியாகவோ இருந்தீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு பொருந்தி வருது அப்படின்னு அர்த்தம். ஒரு மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசியாகவோ மிதுன ராசியாகவோ துலா ராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 உதாரணங்கள் போக இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. புகழ்பெற்ற வெற்றியாளர்களுடைய ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்களில் பாருங்கள் இந்த அமைப்பு இருக்கும். அவர்கள் தன் துறை சார்ந்த முயற்சியை கைவிடாத, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து சாதனையாளர்களாக நிச்சயமாக நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்திருப்பார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய ஜாதகங்களில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் வெற்றிக்கனியை சுவைப்பீர்கள், அசையா புகழுக்கு சொந்தக்காரர்கள் ஆவீர்கள், வாழ்வியலில் வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பீர்கள், தனித்திறமை மிக்கவர்களாக வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.